வழங்குவோர் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். உங்களின் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஸ்டோர், சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஷாப்பிங் உலகின் சூப்பர் ஸ்டோர்ஸ், டி நகர், புரசேவாக்கம், குரோம்பேட்டை மற்றும் போரூர். வாடிக்கையாளர் அனைவருக்கும் கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். வணக்கம். ஒருமுறை வந்தவங்க மறுமுறையும் வரணும், மறுமுறை வந்தவங்க தலைமுறைக்கு வரணும். அப்படி இருக்கணும் தரமும் விலையும், அதுதான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். வாங்க வந்தவங்க வாடிக்கையாளர் ஆயிடுவாங்க நிச்சயமாக. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், எங்கள் சேவை என்றும் உங்களுக்காக. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். திருமணம் என்பதே அபூர்வமாகிவிட்டது. ஆணுக்கு பெண் கிடைப்பதில்லை, பெண் விரும்புவது போல் ஆண் இல்லை. இந்த சூழலில் ஜாதகத்தில் பத்து பொருத்தம் பார்ப்பது என்பது சிரமம். திருமண வாழ்க்கை நல்லபடியாக இருக்க முக்கியமாக பார்க்க பொருத்தம் மட்டும் சொல்லுங்க. திருமணம் என்பது அபூர்வமாகிவிட்டது. அது என்ன அந்த அளவுக்கு நம்முடைய உலகம் வரலன்னு எடுத்துக்கலாம். பத்து பொருத்தம் பார்க்கறது சிரமமாயிடுச்சுன்னு சொல்கிறீங்க. உண்மையிலே பத்து பொருத்தம் என்பதே பொய் அப்படின்ற ஒரு வார்த்தையவே நான் சொல்கிறேன், அந்த அளவுக்கு தெளிவாகவே சொல்கிறேன். அதாவது ஜோதிடம் என்பது ஒரு மகா பெரிய உறுதி வாய்ந்த கலை. இதில் வந்து கெஸ்ஸிங்க்கெல்லாம் இடமே இல்லை. இது வந்து அப்ராக்ஸிமேட்டாக சொல்கிறது, அப்படி சொல்கிறது, இப்படி சொல்கிறது. இது ஒரு கணிதம், இது ஒரு உயர்நிலை காலவியல் கணிதம்னு சொல்கிறேன். நிச்சயமாக சொல்லக்கூடிய ஒரு ஆர்ட் தான் இது, தவிர தோராயம்ன்றதெல்லாம் கிடையாது. இங்கே பத்து பொருத்தம், காலத்திற்கேற்ப ஜோதிடம் சொல்ல வேண்டும் அப்படிங்கிற அமைப்பின் அடிப்படையில் பத்து பொருத்தம் பார்க்கிறது இப்போது தவறான ஒன்று. பத்து பொருத்தம் பார்ப்பது தேவையற்றது. மூல நூல்களெல்லாம் அந்த பத்து பொருத்தத்தை பற்றி சொல்லவே இல்லை. அப்புறம் எப்படியா பத்து பொருத்தம் வந்தது? கடந்த ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமுதாயத்தின் ஒரு நடுப்பகுதியில் இருந்தவர்கள், கீழ்நிலையை கூட நான் சொல்ல, உயர்நிலையில் இருந்தவர்கள், பிரபுக்கள், மன்னர்கள், அரசகுமாரர்களுக்கு மட்டுமே ஜாதகம் பார்த்து வந்த நிலையில் எளிய ஜனங்களுக்கு ஜாதகமே கணிக்க இயலாத நிலையில் பெயர் பொருத்தம் என்று சொல்லப்பட்ட காமாட்சிக்கும் குப்பனுக்கும் முருகனுக்கும் சீதேவிக்கும் எப்படி இப்போ அப்படின்னு மூணா சீனா அப்படின்னு பெயரின் முதல் எழுத்துக்களை மட்டும், நாம எழுத்துக்கள் என்ற வகையில் அதை பற்றி கூட நான் குமுதன் டிஜிட்டலில் பேசியிருக்கிறேன். அதாவது நட்சத்திரப்படி பெயர் வைப்பது என்பது ஜோதிடர் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீர்கள், எந்த ராசியில் பிறந்தீர்கள் என்பதை கண்டுகொள்வதற்காகத்தானே தவிர, நிச்சயமாக குழந்தை அதிர்ஷ்டமாக வாழ்கிறதுக்காக இல்லை. குழந்தை அதிர்ஷ்டமாக வாழுகின்ற அமைப்புன்றது ஜாதகத்தின் அடிப்படையிலானது, நட்சத்திரத்தின் அடிப்படையில் ஆனதே இல்லை. நட்சத்திரமும் ராசியும் கிரகமும் எல்லாம் இணையும் பொழுது தான் இங்கே அதிர்ஷ்டம் வரும். உடனே பூச நட்சத்திரத்தில் பிறந்தால் ஹேலை வைக்கணும், ஹேமந்த்து அப்படி இப்படின்னு பேரை வச்சுட்டா அவன் வந்து நல்லாயிடுவான்னு சொன்னால், உலகத்தில் நாம் எல்லாருமே அதிர்ஷ்டசாலிகள் தான். பிறந்த குழந்தை நட்சத்திரத்திலே உடனே பெயர் வச்சிடலாம். இந்த பழக்கம் கூட, இந்த நட்சத்திரத்தின்படி பெயர் வைக்கின்ற பழக்கம் கூட, ஜாதகமே இல்லாத ஒருவர் உங்களுடைய பேரை ஜோசியர் கேட்டவனையே அந்த காலத்தில், இப்போ யாரும் அப்படி வைக்கிறது இல்லை, அந்த காலத்தில் அப்படி தான் வச்சாங்க. என்ன பேருப்பானி உன் பேரா, சரி அப்போ இவருடைய முதல் எழுத்தை வச்சு இவருடைய ராசி இதுவாக இருக்கும்னு ஜோதிடர் கணித்து கூறியதற்காக ஏற்பட்டது தானே தவிர, நிச்சயமாக குழந்தை அதிர்ஷ்டமாக இருக்கிறதுக்காக வந்த அமைப்பு இல்லை. ஆகவே இப்போது நான் சொல்ல வர்றது, இந்த பத்து பொருத்தம் என்பது முற்றிலுமாக பொய், உண்மைக்கு மாறானது. ஜோதிடத்தில் தோராயங்களே இல்லை. பத்து பொருத்தம் பார்த்து விட்டால் மட்டுமே ஒரு தம்பதிகள் நன்றாக இருப்பார்கள் அப்படின்னு சொன்னால் குடும்ப நல கோட்டுகளே தேவையில்லை. குடும்ப நல கோட்டுகளில் போய் கேட்டிங்கன்னா ஜோசியரை அடிக்க வருவாங்க. பத்து பொருத்தமும் இருக்குன்னு பண்ணார், பத்து நாள் கூட தாங்கலை கல்யாணம்னு சொல்லிடுவாங்க. காலத்திற்கேற்ப பெண்ணை படிக்க அனுப்பித்து விட்டு பெண் தன்னுடைய சொந்த காலில் நிற்க வைக்கின்ற ஒரு காலகட்டம், ஆணை விட பெண் அறிவாளியாக இருக்கக்கூடிய காலகட்டம், ஆணை பெண் காப்பாற்றுகின்ற காலகட்டம் வந்து வரப்போகுதுன்னு சொல்ல மாட்டேன், வந்துருச்சு. ஆணை விட அதிகம் சம்பளம் வாங்குகிற பெண், ஆணை விட அதிகம் அறிவாளியாக இருக்கிறார், தன்னுடைய துணையை தானே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த பத்து பொருத்தம் என்பது நிச்சயமாக பொருத்தமற்றது, அது வந்து உண்மைக்கு மாறானது. பத்து பொருத்தம் பார்க்கின்ற ஒரு நிலையில் இந்த தம்பதிகள் நன்றாக ஆயுளோடு, புத்திர சந்தான பாக்கியம் என்று சொல்லப்படக்கூடிய புத்திர பாக்கியத்தோடு சந்தோஷமாக இருப்பார்கள்னு யார் ஒருத்தனும் உறுதியாக சொல்ல முடியாது. அதைத்தான் இப்போ அவங்களுடைய கேள்வி சுட்டி காட்டுது. ஆக பத்து பொருத்தம் அப்போ எப்படி வந்ததுன்னா, அதை கூட நம்ம குமுதன் பட்ஜெட்டில் ஏற்கனவே சொன்ன மாதிரிலாம் எனக்கு ஞாபகம் இருக்கும். அதாவது எதையும் ஆலை இல்லாத ஊருக்கு இழுப்பு இப்போ சக்கரை என்பதைப் போல் அந்த காலத்தில் ஜாதகம் இல்லாத நிலைமையில் ஏதோ பொருத்தம் பார்த்தோம் நல்லா இருக்கு போ. ஏன்னா அந்த காலத்தில் நம்ம அண்ணா அத்தை பையனையும் மாமா பையனையும் மீறி வேறு யாரையும் செய்யலை. இப்போ தான் வந்து அசல் அப்படி இப்படின்னு வந்துட்டோம், பழக்கங்கள் வந்து விட்டன. ஆரோக்கியத்திற்கு சொந்தத்திற்குள்ளே திருமணம் செய்வது ஆரோக்கிய குறைபாடு அப்படிங்கிறது கூட வந்துருச்சு. அந்த காலத்தில் மாமா பொண்ணையும் அத்தை பொண்ணையும் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. என்னுடைய தாத்தாவும் உங்களுடைய தாத்தாவும் நிச்சயமாக அத்தை பொண்ணையும் மாமா பொண்ணையும் தான் முறைப்பண்ணித்தான் திருமணம் செய்திருப்பார். இப்போது தான் காலம் மாறிக்கொண்டு வருகின்ற சூழலில் பத்து பொருத்தம் பார்க்காதீர்கள். பத்து பொருத்தம் என்பது முற்றிலும் பொருத்தமற்ற தவறான ஒன்று, அது அந்த இதோடு நிறுத்திடுவோம். சரி, எதை பார்க்க வேண்டும்? ஜாதக அனுகூல பொருத்தம் என்று மூல நூல்களே சில விஷயங்கள் இருக்கின்றன. அதாவது ஒரு நாலு பாயிண்ட்டு தான். ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருப்பாங்களா,
மன ரீதியாக சந்தோஷமாக இருப்பார்களா, உடல் ரீதியாக சந்தோஷமாக இருப்பார்களா, மன ரீதியாக நன்றாக இருப்பார்களா? ராசி லக்னம் இருவரின் அதிபதிகள் சஷ்டாஷ்டகம் என்று சொல்லப்படக்கூடிய இவருடைய லக்னாதிபதி, இவருடைய ராசி அதிபதி, அவருடைய லக்னாதிபதி, அவருடைய ராசி அதிபதி, இருவரும் ஒரு நட்பு தன்மையோடு இருக்கிறார்களா? ரெண்டு பேருமே நல்லா இல்லையா, அது கொஞ்சம் வீக்னஸ். ஏழாம் பாவகம் என்று சொல்லப்படக்கூடிய கணவனையும் மனைவியையும் குறிக்கக்கூடிய பெண்ணின் ஏழாம் பாவகம், ஆணின் ஏழாம் பாவகம், இந்த கணவனையும் மனைவியையும் குறிக்கக்கூடிய இந்த பாவகம் தான் வாழ்வின் மிக முக்கியமான, திருமணத்திற்கு பிறகு அவர்கள் அனுபவிக்கக்கூடிய தாம்பத்திய சுகத்தை குறிக்கிறது. அந்த தாம்பத்திய சுகத்தின் மூலமாகத்தான் சந்ததி விருத்தி நடைபெறுகிறது, ஆண் பெண் மக்களை பெற்றுக்கிறாங்க இல்லையா. அப்போ திருமணம் செய்து வைப்பதே தாம்பத்திய சுகத்தை அனுபவித்து அவர்களுடைய வம்சத்தை விருத்தி செய்வதற்காகத்தானே, அந்த அமைப்பு தெளிவாக இருக்கா. இதுக்கெல்லாம் நீங்கள் யோனி பொருத்தம்லாம் போக வேண்டாம், பத்து பொருத்தமும் உறுதியாக சொல்கிறேன். இந்த யோனி பொருத்தம்லாம் கதைக்கு ஆகாத சில விஷயங்கள், ரஜ்ஜு பொருத்தம் என்பது அதை விட மேலே. இந்த ரஜ்ஜு பொருத்தம் தான் இன்றைக்கு ஜோசியங்க எப்படி தான் சொல்கிறாங்கன்னு தெரில. ஒரு ஒரு ரஜ்ஜு பொருத்தம் இல்லாமல் கல்யாணம் பண்ணால் ஜத்து போயிடுவான்னு சொல்கிற அளவுக்கு அமங்கலமாக சொல்லக்கூடியவர்கள்லாம் இருக்கிறாங்க. கடந்த காலங்களை பார்த்தால் தாத்தாவும் பாட்டியும் ரஜ்ஜு பொருத்தம் இல்லாமல் 95 வயது வரைக்கும் வாழ்ந்தவர்களாக இருப்பார்கள். ஆகவே இதற்கு மேலும் பத்து பொருத்தத்தை பற்றி பேச தேவையில்லை. ஏழாம் பாவகத்தை பற்றி பார்க்கும்போது சுக்கரனுடைய அமைப்புகளை பற்றி பார்க்கும்பொழுது இதை தான் நான் ஜாதக அனுகூல பொருத்தம்னு சொல்கிறேன். சுக்கரன் ஒருவர் பாதிக்கப்பட்டு இன்னொருவருக்கு பாதிக்கப்படாமல் இருக்கின்ற ஜாதகங்களை இணைக்க தேவையில்லை, அது நல்லா வராது. இருவருக்குமே சுக்கரனுடைய சமநிலை இருவருடைய உறவுத்தன்மைகளை, தாம்பத்திய அமைப்புகளை அவை சுட்டி காட்டும். ஏழாம் பாவகம் ஒருவருடைய, ஏன்னா அது ரொம்ப முக்கியம் இல்லையா, அதற்காகத்தானே திருமணம் செய்து வைக்கிறோம். தாம்பத்திய சுக அமைப்பில் இருவரும் ஈடுகொடுத்து சரியான ஜோடியாக இருப்பார்களா என்பதை நிச்சயமாக ஒருவருடைய 3, 7, 12 பாவகங்கள் சுட்டி காட்டும். அதை பார்த்துட்டு அதற்கடுத்து ஆயுளோடு இருப்பாங்களா, ஒரு அட்லீஸ்ட் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஒரு 30-35 வருஷமாவது உயிரோடு இருப்பாங்களா, 8 பாவகம் ஆயுள் ஸ்தானம் வலுவாக இருக்கிறதா. ஒருவர் 40 வயதுக்குள் இதாகிடுவார், ஒருவர் 80 வயது வரைக்கும் இருப்பார், சேர்த்து என்ன பயன்? ஆகவே ஆயுள் பாவகம் வலுவாக இருக்கிறதா, ஓரளவிற்கு திருமணத்திற்கு பிறகு ஒரு 30-35 ஆண்டுகளாவது நன்றாக இருப்பார்களா. அதனை அடுத்து 5 பாவகம் தாம்பத்திய சுகத்தை அனுபவித்தாலும் கூட புத்திர பாக்கியம் இருக்கிறதா இல்லையா. இந்த 4 பாயிண்ட்டு தான். சந்தோஷமாக இருப்பாங்களா, 2 வேளை கஞ்சி கிடைக்குமா, என்னதான் சண்டை போட்டாலும் சேர்ந்து இருப்பாங்களா, பிரியாமல் இருப்பாங்களா, யாருமே இங்கே கட்டி உருண்டு கொண்டு இருக்கக்கூடிய கணவன் மனைவிகள்னு யாரையுமே சொல்ல முடியாதே. காலையில் சண்டை போட்டால் சாயந்தரம் பேசிக்கிறவங்க தானே. அப்போ கருத்து வெற்றுமைகள் வந்தால் கூட ஒருவரை ஒருவர் பொறுத்து போவார்களா என்பதற்கு லக்னத்தையும் ராசியவும் உறவுத்தன்மைகள் எப்படி இருக்கும் என்பதை 3, 7, 12 பாவகங்களும், ஆயுள் இருக்கா என்பதை 8 பாவகமும், சந்தான விருத்திக்காக ஒரு 5 பாவமும், 2 10 பாவகம் ஓரளவுக்கு அது இவர் சம்பாதிப்பாரா அவர் சம்பாதிப்பாரா, இது போன்ற ஒட்டுமொத்த அமைப்புகளையும் ஓரளவிற்கு பார்த்து நல்ல தசாபக்திகள் வருகிறதா. ஃபைனலாக இதைத்தான் சொல்லுவேன், திருமணத்திற்கு பிறகு 6-8 தசாபக்திகள் வராமல் இருக்கிறதா. 6-8 தான் வம்பு வழக்கு அசிங்கம் கேவலத்தை குறிப்பன. கல்யாணம் ஆனவனே டைவர்ஸ் கோர்ட்டுக்கு போகிறாங்கன்னா கண்டிப்பாக 6-8 புக்திகள் நடந்து கொண்டிருக்கின்றன, வந்து கொண்டிருக்கின்றன, வரப்போகின்றன. இதான் திருமணமானத்திற்கான சமீபத்தில் அந்த 6-8 தசாபக்திகள் வராமல் இருக்கிறதா. அஷ்டமச்சனையும் அடிக்கடி சொல்லுவேன், அஷ்டமச்சனை நடந்தாலே ஒருவருக்கு அஷ்டமச்சனை, திருமணத்திற்கு பிறகு உடனடியாக அஷ்டமச்சனை வருதுன்னா ஏதோ குறைகள் வரப்போகிறது என்ற அர்த்தம். இதுபோல் எல்லாத்தையும் பார்க்கணும். ஜோதிடம்ன்றது சாதாரண சமாச்சாரம் கிடையாது, ஒரு பாயிண்ட்டில் சிங்கிள் பாயிண்டில் 10 பொருத்தம் இல்லை என்ன பொருத்தம் பார்க்குறதுன்ட்டு இத்தனையும் ஊன்றி பார்க்கும் பொழுது தான் அந்த பொருத்தம் என்கின்ற நிலைமை வருகிறது. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் 50வது ஆண்டு பொன்விழா கொண்டாட்டம், எத்தனையோ கொண்டாடலாம், சாதாரணமாக ஆரம்பித்து இப்போ சூப்பராக வளர்ந்த சாதனையை, 50 ஆண்டு கால சேவையை நாங்கள் கொண்டாடுறது உங்களுடைய ஆதரவையும் அசைக்க முடியாத நம்பிக்கையையும். இது என்றுமே மாறாது. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், உங்களின் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஸ்டோர் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், ஷாப்பிங் உலகின் சூப்பர் ஸ்டோர்ஸ், டி நகர், புரசேவாக்கம், குரோம்பேட்டை மற்றும் போரூர். வாடிக்கையாளர் அனைவருக்கும் கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள்.